ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இன்னைக்கு நாம ஆட்டுக்கால் சுத்தம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கேன். இதில் எட்டு கால் இருக்குது. இதை வந்து இப்போ நாம சுத்தம் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும், இப்போ நான் ஒரு பெரிய குண்டானில் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சூடு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதிக்கிற பதத்துக்கு வரணும். கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன். இந்த காலை இந்த சுடு தண்ணியில் ஒரு 20-ல் இருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இப்படி நினச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா முடி வராது. அதனால் நனைச்சிட்டு எடுத்துட்டு இப்படி வச்சு ஃபாஸ்டாக நம்ம இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சுட்டு ஃபாஸ்டாக இந்த மாதிரி எடுக்கணும். மறுபடியும் சுடு தண்ணியில் ஒரு 20-25 செகண்ட் வந்துட்டு அதை போடணும். ரொம்ப நேரம் சுடு தண்ணியில் வைக்காதீங்க, சரி வராது. வச்சுட்டு மறுபடியும் இதை எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு காலையும் சுத்தம் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த காலை மறுபடியும் நம்ம ஒரு 20 செகண்ட் வந்துட்டு இதில் சூட்டில் காமிக்கணும். காமிச்சுட்டு கத்தியில் எடுக்க நமக்கு வரலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி முடியை வந்து இப்படி கையில் பிச்சு இப்படி எடுத்துருங்க. நம்மக்கிட்ட கத்தி சரியில்லை, எடுக்க வரல அப்படின்னா இப்படி எடுத்துருங்க. இப்போ நாம் கையில் சுடு தண்ணியில் போட்டு இந்த முடிங்களை பிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி முழுசாக எடுத்துட்டு இந்த கால் ஷூ மாதிரி இருக்க பாருங்கள், இதை இப்படி கத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். ரெண்டுத்துலேயுமே இப்படி எடுத்துடணும். ரெண்டுத்துலேயும் இப்படி எடுத்துட்டால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த விரல் இடுக்கில் முடி இருக்கும். இதெல்லாம் இப்போது அடுத்து நெருப்புன்னு நல்லா வாட்டி அதை தீச்சிடணும். நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு முடியை ஓரளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் முடிங்க இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ்வில் இந்த மாதிரி வச்சு அதை மிச்ச இதெல்லாம் இப்படி கத்தியில் சுரண்டி எடுத்துடணும். அந்த முடிகளை கறிய ஆரம்பிச்சிடும். இந்த இடுக்கில் இந்த காலில் இருக்கிற தோலை எடுத்துடணும். அதே மாதிரி இந்த இடுக்கில் முடிங்க நிறையா இருக்கும், அதை நல்லா வாட்டி இப்படி எடுக்கணும். ரெண்டு பக்கமும் வாட்டி நல்லா இப்படி கத்தியில் சுரண்டுடும். இந்த மாதிரி முடியே இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா வதக்கிட்டு முடியை நல்லா தேய்ச்சி ஊற்றணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வச்சோம். இதே மாதிரி ஒன்றுத்தையும் செய்யணும். நாம் சுடு தண்ணியில் ஒரு 20-25 செகண்ட் போட்டு முடியெல்லாம் பிச்சுட்டு மறுபடியும் இதை ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ்வில் வாட்டி அந்த முடியெல்லாம் நல்லா தீச்சிட்டு நாம் இப்படி எடுத்து வச்சுருக்குறோம். இதுதான் ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணுற மெத்தட். வீட்டிலேயே நம்ம எப்படி சுத்தம் பண்ணலான்றது ஹைஜீனிக்காக. இதை வந்து நம்ம பீஸ் பீஸாக அருவாலில் வெட்டிட்டு நீங்கள் சூப்பு பாயா எதுனாலும் நீங்கள் சமைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா காப்பியா வில்லேஜ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க.